வணக்கம் நண்பர்களே தமிழக அரசின் தொடக்க கல்வித்துறையில் பற்றினா காலி பணியிடங்கள் தொண்ணூற்றி ஏழு வட்டார கல்வி அலுவலர் பதவிக்கு வந்து டிஆர்பி வந்து புதிய அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதற்கான ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்க வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து பத்தொம்பது முதல் ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்து பத்தொம்பது வரைக்கும் விண்ணப்பம் செய்யலாம் இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் ஆண் பெண் அனைவரும் விண்ணப்பம் செய்யலாம் வேலைவாய்ப்பு பற்றி விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்கள் மொபைலுக்கு ஜாப் சம்பந்தமான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்து கொடுத்துருக்காங்க பார்த்திங்கனா இது மூலிமா நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்லைன் பதவிக்கு வந்து விண்ணப்பம் செய்ய இயலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஷ் நியூஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை நம்ம இப்போ பார்ப்போம் டீச்சர்ஸ் ரெக்யூட்மெண்ட் போல் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருந்தாங்க இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கு ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா வட்டார கல்வியாளர் பதவிக்கு தான் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ஐந்து மணி வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்ய முடியும் ஸோ வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க என்றைக்கு எக்ஸாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா டென் டப்டியூ மிட் வீக்கில் வந்து இருக்கும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க சார் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி சார் ஃப்ரெஷ் நியூஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற த பிரஸ் நியூஸில் பார்த்திங்கன்னா பத்திரிகை செய்தியாக வெளியிட்ட தகவல் என்னென்னா வட்டார கல்வி அலுவலர் காளி பணிகளுக்கு பணித்தெருவு சார்ந்த ஆசிரியர் தெரிவு வாரியம் அறிக்கை எண் பதிமூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி பதினொன்று ரெண்டாயிரத்து பத்து அன்று அறிவிக்கப்பட்டது இணையவழி வாயிலாக விண்ணப்பங்கள் விண்ணப்பதாரர்கள் பத்தொம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து பத்தொம்பது முதல் பதிவேற்றம் செய்திடலாம் என தெரிவிக்கப்படுகிறது விண்ணப்பதாரர் விண்ணப்பத்தினை பதிவேற்றம் செய்ய ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது மாலை ஐந்து மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது தற்பொழுது உள்ள நடைமுறைகளின்படி இணையவழி வாயிலாக விண்ணப்பிக்கும் போதே சான்றிதழ் பெறுவதற்கு முடிவு செய்யப்பட்டு விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்துடன் உரிய சான்றிதழ்கள் உண்மையான நகல்கள் பதிவேற்றம் செய்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க எனவே அறிவிக்கையினை முழுமையாக படித்து உரிய விதிமுறைகளை தெரிந்து கொண்டு தேவையான அனைத்து சான்றிதழும் தவறாமல் பதிவேற்றம் செய்திடவும் பணி நாடுனர் அறிவுறுத்தப்படுகிறது என்று தகவல் சொல்லியிருக்காங்க தேர்வு அட்டவணை இறுதி நிலையில் உள்ளதால் எக்காரணம் கொண்டும் கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது எனவே உரிய காலத்திற்குள் விண்ணப்பத்தினை உரிய விண்ணப்ப கட்டணங்களுடன் செலுத்தி விண்ணப்பத்திட பணி நாடுனர்களுக்கு இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி டிஆர்பியோட தலைவர் வந்து வெளியிட்ருக்காங்க கீழே நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன் ஸோ நோட்டிஃபிகேஷனோட வீடியோவும் இருக்குது ஸோ ரெண்டையுமே நீங்கள் விருப்பப்பட்டால் பாருங்கள் மீண்டும் வந்து ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட சந்திப்போம் நன்றி வணக்கம்